ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 2021 பிளவவ வருஷம் ஆனி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள், 12 ராசியில் பிறந்த அல்லது 12 லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் தமிழ் மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொதுவான நிலைகளை பார்க்கும்போது, ரிஷப ராசியில் ராகு பகவான் இருக்காரு, அவரோட புதன் இருக்காரு. அதுக்கப்புறம் மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் இருக்காரு. கடக ராசியில் செவ்வாய், அதுக்கப்புறம் சுக்கரன் பேர்ச்சி ஆகிறாரு. விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் சனி பகவான், கும்பராசியில் குரு அதிசாரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை நம்ம பார்த்தோம். குறிப்பாக இந்த மாதம் 2 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறாங்க. பெயர்ச்சின்னா டிரான்சிட்டில் இடம் மாறுறாங்க. அப்படி பார்க்குற போது 8ஆம் தேதி, தமிழ் மாதத்துக்கு 8ஆம் தேதி கடகத்தில் சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. 23ஆம் தேதி மிதுனத்தில் புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த அத்தனை கிரக நிலைகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இப்போ பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம். நான் முதலே சொல்லியிருக்கிறேன், சிறப்பு பலன் என்பது ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய தனிப்பட்ட பலன்கள். இங்கே நாம் பார்க்கறது பொது பலன்கள். இதை உங்கள் ஜாதகத்தோடு நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எதிர்கால பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். விருச்சிக ராசியில் பிறந்த அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆனி மாதம் இவ்வளவு வருஷம், குறிப்பாக 2021 எப்படி இருக்கும் தமிழ் மாதம் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கார். கோச்சாரத்தில் அவரோட சுக்கர பகவானும் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 9ஆம் இடம் தெய்வ அனுகூலம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், இதெல்லாம் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இயற்கையாகவே உங்களுக்கு அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். ஃபைனான்சியலாக பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டங்கள் ஒன்றும் இல்லை. இந்த மாதம் வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு பேங்க் பேலன்ஸ் கூட ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, பேச்சின் மூலமாக நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுறவங்களுக்கு அதில் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 3ஆம் இடத்தில் சனி பகவான், 3ஆம் இடம் தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, அது மட்டும் இல்லை சோம்பேறித்தனம். ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க, சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, நீங்கள் இந்த மாதம் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதற்கான கிரக அமைப்பும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது, முயற்சி உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் ஆரம்பத்தில் அன்ஃபேவரபிளாக இருந்தால் கூட கடைசியில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். நீங்களும் உங்களை அப்டேட் பண்ணுங்கள். அதோட சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் சின்ன சின்ன மன வருத்தங்கள், வேதனைகள் ஏற்பட்டு விலகும். குறிப்பாக நெருங்கிய உறவினர்களாலும் நமக்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கப்பட்டு விலகும். ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி எதுவும் கொடுக்காமல் இருந்ததுன்னா அது விற்காமல் இருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு சேல்ஸ் ஆகும். லாபத்தில் நஷ்டங்கிற மாதிரி அந்த இது சேல் ஆகும். 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்காரு. அப்படி இருந்தாலே வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. முதல்ல விற்கலான்னு சொன்னேன், இப்போ வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து விற்கிறதுக்கும் வாங்கிறதுக்கும் யோகங்கள் உண்டு. குறிப்பாக 4ஆம் இடத்தில் குரு பகவான், உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உற்பத்திக்கேற்ற விலை கிடைக்கும், விலைக்கேற்ற லாபம் இந்த மாதம் உண்டு. குறிப்பாக அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஒரு சிலர் அம்மா விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அம்மா அவங்கள விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. உங்களுடைய 5ஆம் அதிபதி குரு நாளில் இருக்கார். ஸோ குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனை, விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள், அவர்களால் மன வருத்தங்கள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு விலகும். லவ் நார்மலாக இருக்குது, சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்குது, அதில் நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் இருக்குது, வருமானம் நார்மலாக இருக்குது. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா அரசியல் பாலிடிக்ஸ் நல்லா இருக்குது. நீங்கள் ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில்,
அல்லது ஆன்லைனில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம். உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் நல்லா இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய ஆறாம் அதிபதி செவ்வாய் 9 இடத்தில் இருக்கார். ஸோ 6 இடம் வேலை, வருமானம், சம்பாத்தியம், அது இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், வேலையில் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன், அத்தனையுமே உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு 7 ராகு பகவான் அவரோட புதன் இருக்கார். நீங்கள் சொந்தமாகவோ அல்லது பார்ட்னர்ஷிப்போடயோ பண்ணக்கூடிய தொழில் ரெண்டுமே நல்லா இருக்கு. அதோட நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணீங்களா, அதுவும் நல்லாயிருக்கு. ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் அமையும். அது மட்டுமில்லாமல் 6 அதிபதியாக செவ்வாய் பகவான் 9 இடத்துல கேட்ட இடத்துலேருந்து பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கில் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், ஜெயிக்க முடியாது. அதனால் முடிஞ்சால் நீங்கள் ஹேரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இது இந்த மாதம் முக்கியமான விஷயம். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ராசிக்கு 8 இடத்துல சூரிய பகவான் இருக்கார். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, யாருக்கும் சூருட்டி போடாதீங்க. ஹெல்த்தில் பிரச்சனைனா உடனே நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். குறிப்பாக 8 இடத்துல சூரியன், ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் ஒரு புதன்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆப்ரேஷனை பண்ணுங்கள். அரசாங்கத்தால் தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு விலகும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய 9 இடத்துல செவ்வாய் சுக்கரன், முதலே சொல்லிட்டேன், தெய்வ அனுகூலம், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது. அதனால் பொறுமையாக இருங்க. உங்களுடைய சொந்த ஜாதகம் தனிப்பட்ட முறையில் வேலை செஞ்சால் மட்டும் நீங்கள் வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணுங்கள். பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்பாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை. புதிய ஃப்ரெண்ட்ஷிப் ஷெட் ஆவாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, விவசாயம் பண்ணுறீங்கன்னா விவசாயத்தால் ஓரளவுக்கு தான் வருமானம், பெரிய லாபம் இல்லை. அதுக்காக நஷ்டமும் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுய தொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வருமானம் உண்டு. அது மட்டுமல்ல, 8 இடத்துல சூரியன் இருக்கிறதுனால முதலே சொன்ன மாதிரி தேவையில்லாமல் கடன் வாங்குவதற்கான வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை நீங்களே அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பென்ஷன், பிஎஃப், கிராஜுவிட்டி வர வேண்டியது இருந்தாலும் அது இந்த மாதம் டெஃபினட்டாக வரும். ஒரு சிலருக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தன வரவு உண்டு. மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது. அதோட நீங்கள் இந்த மாதம் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி பண்ணுறீங்க, அல்லது ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது டிஜிட்டலில் இருக்கிறீங்க, மீடியாவில் இருக்கீங்க, ப்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க, இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வருமானம், சம்பாத்தியங்கள் கூடும். முதல்லே சொன்னது மாதிரி சுறுசுறுப்பு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது இன்னுமே உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். தெய்வ அனுகூலம் இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் ரொம்ப பண்ணுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கோ எதுவோ அதுவும் நல்லா கும்பிட்டு வாங்க. 8 இடத்துல சூரியன், அப்படி இருந்தாலே சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதோட விநாயகருடைய வழிபாடும் இந்த மாதம் நல்லா கும்பிடுங்க. ஒரு சில கெடுபலங்களும் குறையும். நல்ல ஒரு மகிழ்ச்சியான, சந்தோஷகரமான பலன் ஏற்படுவதற்கு இறையர்களால் உங்களுக்கு வாய்ப்பு கிட்டும். நன்றி, வணக்கம்.